அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் வார ராசி பலன். இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலன்களை தொகுத்து வழங்க வருகிறேன். ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 12ஆம் நாள் பூர நட்சத்திரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. 3/9/2022 ஆவணி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை அனுச நட்சத்திரத்தில் இந்த வாரம் முடியுது. பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால இந்த வாரம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமும் குதூகலமும் புது முயற்சிகளில் வெற்றியும் எல்லா வகையிலையும் ஏற்றமான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28/8/2022 ஆவணி 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் 3/9/2022 சனிக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். காலத்தையும் அதையும் வச்சு மதிப்பு கொடுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேர். இவர் வந்து இந்த மாட்டோட பால் தயிர் நெய் சாணம்னு 5 பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுலேருந்து ஒரு விதமான வாசனையும் இது நல்ல ஒரு சுகந்த மணத்தை தருது. இந்த ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அள்ளித்தருங்கிறதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா மேஷத்தில் செவ்வாய் பகவான் சொந்த வீடு அப்படிங்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் ஒரு டென்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம காதில் ஏற்றிக்கிறது தான் பிரச்சனைக்கே மூல காரணமாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்தை பற்றியும் காதில் ஏற்றிக்காமல் எந்த விஷயத்தை பற்றியும் ஊர்ந்து கவனிக்காமல் தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டென்ஷனாக என்னத்தை சாதிக்க போகிறோம்? கோபத்தினால் சாதித்த விஷயங்கள் எதுவும் இல்லை, அன்பினால் சாதித்த விஷயங்கள் அதிகம் உண்டு. ஆக அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினச்சி பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் தொடர்ந்து மேசத்திலே இருக்கிறார். அவர் செவ்வாயோட பலன்களையும் எடுத்து கொடுக்கிறார். 7ல் கேது இருக்கிறார். 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி, உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா கேது பகவான் இருக்கிறதுனால குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் காதில் வாங்கி கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் முழு மனதோட தேவையான விஷயத்தில் ஈடுபடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அடுத்து 2 முகம் தனம் வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மையை தரப்போகிறது. வரக்கூடிய வருமானங்கள் கடன் நிலுவை பாக்கி வசூலாகும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும், பணம் பையை நிரப்பும். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், எப்படி இதை சமாளிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி தரப்போகிறது. கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களோ வீண் வாக்குவாதங்களோ செய்ய வேண்டாம். கணவன் மனைவி எது சொன்னாலும் அதை கேட்டு நல்லபடியாக சரி அப்படின்னு அப்போவே நீங்கள் விவாதம் செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனை பெருசாகும். அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சமாதான பிறகு நீங்கள் போய் அந்த பிரச்சனையை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கு அதில், அதனால் இது வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அது அன்பாக பொறுமையாக நிதானமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. டென்ஷன் இல்லாமல் அமைதியாக அதை முழு மனதோடு ஏற்றுக்குவாங்க. அதுலேயும் வெற்றி உண்டாகும். ஆகையினால மேசராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பொருளாதார மேன்மை உண்டு, தொழிலாளர்களுக்கு மேன்மை உண்டு,
தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய வருமானம், லாபம் இதெல்லாம் அபரிவிதமாக கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அரசாங்க வேலையில் இருந்தாலும் மேலதிகாரியால் கொஞ்சம் கெடுபிடியோ டென்ஷனோ இருக்கத்தான் செய்யும். அதையும் பொருட்படுத்தாமல் அவர் சொல்லுகின்ற விஷயங்களை முழு மனதோடு ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த வாரம் மாணவர்களுக்கும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும், கலைஞர்களுக்கும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. ஆகையால் இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் வந்து ரிஷபத்திலேயே இருக்கார். செவ்வாய் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான ஒரு துணிச்சல், செவ்வாய் வந்து ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி தரும், கோபத்தை உண்டாக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் இனம் புரியாத கவலை ஒன்று மனசுக்குள்ளே வந்து மறையும். பொருளாதார ரீதியான சேமிப்புகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். நம்ம சேமிக்கலான்னு ஒரு தொகை வைத்திருந்தால் அந்த தொகை ஏதோ ஒரு வகையில் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் சிந்திக்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த செலவையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் அந்த செலவு செய்யுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், சேமிக்கிறதுக்கான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். சிவராசிக்காரர்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் உண்டாகும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேம்படும். தாய் தந்தையர் உடல்நிலையில் சிறு தடுமாற்றங்கள் தடங்கல்கள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தாயார் உடல்நிலையை கவனித்துக் கொள்வது நல்லது. இருக்கக்கூடிய வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் இதிலெல்லாம் ஏதாவது ஒரு செலவு செய்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். ஆகையினால் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். தொழிலாளர்களுக்கு, தொழில்துறையில் சார்ந்தவர்களுக்கு, வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த வாரம் தொழிலையோ வேலையிலேயோ சிறு தடைகள் ஏற்பட்டு மறையும். அங்கே ஏதாவது ஒரு பிணக்கு, மேலதிகாரியினால் ஏதாவது ஒரு பிணக்குகள் வரும், அதையும் பொருட்படுத்த வேண்டாம். அதிலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான். ஆகையினால் இந்த வாரம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். கல்வியில் மாணவர்கள் கல்வியில் சிறு தேக்கம் ஏற்படும், புரிந்து படித்தால் வெற்றி உண்டு. ஆகையினால் ஆசிரியர் என்ன நடத்துகிறார் என்பதை புரிந்து படியுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஆக இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். எந்த விதமான கலகமான பேச்சுக்கள், அதிகப்படியான பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். எந்த சிந்தனையாக இருந்தாலும் இதை செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமான்ற அந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீடிக்கும். இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் என்ன செய்ய துடிக்கிறீர்களோ அதில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேம்படும், பிரச்சனைகள் அகலும். தொழிலாளர்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும். தொழிலில் லாபம் கிடைக்கும். கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை அரசாங்க வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து பையை நிரப்பும், பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும், வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். எல்லா வகையிலுமே இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு வெற்றி உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி உண்டு. மிதுன ராசி பெண்களுக்கு தனி திறமையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம், சிறப்பாக செயல்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யோகத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபம் அதிகமாக வரக்கூடிய வாரம், லாபத்தை தரக்கூடிய காலகட்டம், லாபம் பெருகக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவி வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு
சூழ்நிலை உருவாகும். மனைவி கணவன் வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். தான தர்மங்கள் செய்வதில் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் தூங்கினால் கனவு தொல்லை தாங்க முடியாது. கனவில் வந்து உங்களை குலதெய்வம் கூட வரலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த சாதிக்கக்கூடிய கனவாக கூட வரலாம். அந்தளவுக்கு இந்த வாரம் கனவு சிறப்பான கனவாக வரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் தான் வந்து சந்திரன் உச்சம் பெறுவார். அப்போ அந்த மாதிரியான உச்ச பலனை இந்த வாரத்துக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரர்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மை கிடைக்கும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். லாபத்தை அதிகம் கொடுக்கப் போகுது. புது முயற்சிகளில் கையெழுத்து போடலாம், அட்வான்ஸ் வாங்கலாம். தொழிலாளர்களுக்கு லாபம் அதிகமாக தரப்போகிறது. தொழிலாளர்களுக்கு மேன்மையை கொடுக்கப் போகிறது. இந்த வாரம் சிறப்பான வாரமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. மகா மாரியம்மன் அல்லது காளியம்மன், துர்கையம்மன், மகாலட்சுமி இது போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுங்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறுங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உடல் கொஞ்சம் பலகீனமாகவும் ஏதோ ஒரு மதமதப்பு கொடுத்தது போலவும் இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்கும், சேமிப்பு உயரும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே சிறு நெருடர்கள், சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். குழந்தைகளால், சிம்மராசிக்கார குழந்தைகளால் இன்றைக்கே பேரு மதிப்பும் அடையப் போகிறீர்கள். மாணவர்கள் தேர்வில், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறப் போகிறீர்கள். தொழிலாளர்களுக்கு மேன்மை தரப்போகிறது. தொழிலாளர் முதலாளிகள், தொழில் புரிவோருக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. வெற்றி வாகை சூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. சிந்தனையில் தெளிவும், சிந்தனையில் நல்ல முயற்சியும், மேலோங்கிய சிந்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது. இருந்தாலும் மதமதப்பும் ஒரு சோம்பேறித்தனமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். விநாயகரை வழிபடுங்கள், அபரிவிதமான லாபங்களை பெறுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புதனோட வீடு, புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு. கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பகுதி ஹியூமர், அந்த காமெடியாக பேசக்கூடியது, அடுத்தவங்களை சிரித்து சிந்திக்க வைச்சு மகிழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வாரம் சந்தோஷமாகவும், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தியும் செய்யக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையும். விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கப் போகுது. இருந்தாலும் பயப்பட வேண்டாம், அந்த விரயத்துக்கு தகுந்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. குடும்பத்தில் மேன்மை உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கப் போகுது. விவசாயிகளுக்கு இந்த வாரம் ஒரு நடுநிலையான வாரமாகத்தான் இருக்கும். தொழிலாளர்களுக்கு மேன்மையை கொடுக்கப் போகுது. அரசாங்கத்தில் வேலை புரிவோர்களுக்கு சற்று சிறு சறுக்கல்கள், மேலதிகாரியால் ப்ரெஷர், அழுத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகினால் கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் பெருமாளை வணங்குங்க. பச்சை வண்ணம், பச்சை வஸ்திரங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் பெருமாளை வணங்கி சிறப்பான வாரமாக இந்த வாரத்தை அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தெளிவையும் மேன்மையையும் கொடுக்கப் போகிறார். முகம், தனம், வாக்கு ஸ்தானத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறார். முகம் வளர்ச்சியை கொடுக்கப் போகுது. அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும். மனைவிக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நியாயமாக எல்லாத்துலேயும் நடந்துக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எதுலேயுமே வெற்றி பெறத்துக்கும் எல்லா வகையிலுமே அனுகிரகமான சூழ்நிலை உண்டு. இவர்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு வர்றவங்க தான். ஆகையினால் இந்த வாரம் பெருந்தன்மையான வாரமாக இவர்களுக்கு அமையும். தொழிலாளர்களுக்கு
வெற்றி கிடைக்க போகுது, லாபம் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை. கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. பைரவரை வழிபடுவது சிறப்பான முன்னேற்றத்தை தரும். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் இருக்க போகுது. கணவன் மனைவி மேல் பற்று பாசங்கள் அதிகரிக்கும், நண்பர்கள் மேல் பற்று பாசங்கள் அதிகரிக்கும், தூரத்து உறவினர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் செய்திட வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களையோ நண்பர்களையோ தேடி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணங்கள், சிறு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தூரதேச பயணமும் மேற்கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் அமையும். விருச்சிக ராசிக்கு நாலாம் இடம் தாயார் ஸ்தானம். ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இந்த வாரம் சிறப்பான வாரமாக விருச்சிக ராசிக்கு அமையப் போகிறது. புது முயற்சிகளில் வீடு கட்டுவதற்கு இல்லை வீடு வாங்குவதற்கு இடம் பொருள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தரப்போகிறது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது மேலும் சிறப்பையும் பண்பையும் நல்ல பெயரையும் எடுத்து தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளில் குரு இருக்கார், ஆட்சி பலம் பெற்றிருக்கார், இருந்தாலும் வக்கரமாக இருக்கார், கோபமாக இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. இப்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கார், ரெண்டுலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஏழரை சனி இன்னும் தனுசு ராசிக்கு முடியல, இருந்தாலும் இந்த சனி தனுசுக்கு ஏதாவது ஒரு வகையில் மேன்மையை கொடுக்கணும், குடும்பத்தில் மேன்மையை கொடுக்கணும், சௌரியத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், புது முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கணும், திருமண சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் சந்தோஷத்தையும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கவும், எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது. தனுசு ராசிக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட போகுது, குடும்ப ஒற்றுமை மேம்பட போகிறது, புது முயற்சிகளில் ஜெயிக்கப் போகிறீர்கள், மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கப் போகிறது. மனதளவில் சங்கடங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக்கொள்ளாத தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை, சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்கப் போகிறீர்கள். பொருளாதார ரீதியான வெற்றிகள் உண்டு. தொழிலில் சிறப்பு ஏற்பட போகிறது. அரசானுகூலமான அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு மேன்மையும் கிடைக்கப் போகிறது. உறவுகள் வழியில் ஆதாயம் உண்டு. தொழில் ஸ்தானம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானமாக, கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆள் அடிமைகள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களால் ஆதாயங்களும் உண்டு, சிறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. எதிலையுமே ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. குரு பகவானை வழிபடுங்கள், மேலும் பல சிறப்புகளை பெற்று தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், இருந்தாலும் வக்கரமாக இருக்கார், கோபமாக இருக்கார். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திட சிந்தனை இருக்கும், ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், அதே போல் கோபமும் இருக்கும், பிடிவாதமும் இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேன்மை பொருந்திய வாரமாக அமையும். மகர ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருந்தாலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அதிபதி சந்திரன் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாயிரும், பொருளாதார ரீதியான சங்கடங்களை தரும், அதன் மூலம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத நபர்களிடம் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. அரசு துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். தொழிலாளர்களுக்கு வெற்றி உண்டாகும். தொழில் சார்ந்த நண்பர்கள், தொழில் சார்ந்த மேலதிகாரிகளால் ஆதாயம் உண்டு.
ஆக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். ஆக மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நல்ல சிந்தனையும் தெளிவான மனநிலையில் யோசித்து செயல்படுவது மிகவும் நன்று. முருகன் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள், மேலும் பல சிறப்புகளை பெறலாம். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 12 வீட்டில் இருந்தாலும் கும்பத்துக்கு மேன்மையை தருவார். மேல் நோக்கிய சிந்தனை மேலோங்கும். பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம், கணவன் மனைவி இடத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம், தான் செய்வதுதான் சரி என்று வாதிட வேண்டாம். முகம் தனம் வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பத்தில் மேன்மையை கொடுக்கும், ஒற்றுமை மேம்படும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும், மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். இது எதையுமே வெளிக்காட்டிக்காமல் வெளி உலகத்தில் பயணிச்சிட்டு இருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும், போட்டிகளில் மிகுந்த கவனம் வேண்டும். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரப்போகிறது. தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியான தடங்கல்கள் இருந்தாலும் எப்படியும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆக இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. மீன ராசியில் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார். இருந்தாலும் அதிபதி ஆட்சி பலம் பெற்றதினால் திட சிந்தனை இருக்கும். 2 இடத்தில் முகம் தனம் வாக்கு சிறப்பை ஏற்படுத்திக்கூடிய செவ்வாய் பகவான், குடும்பத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3 இருந்தாலும் மன தைரியத்தை கொடுக்க போகிறது. 2 ராகு இருந்தாலும் வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும், மருத்துவ செலவுகள் கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. யாரையும் திட்டாதீர்கள், யாருக்கும் சாபம் கொடுக்காதீர்கள் மீனராசிக்காரர்கள். பொருளாதார ரீதியில் வெற்றி வாகை சூடுவதற்கு முருகனையும் காளியம்மனையும் வழிபடுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை, கவனம் சிதற விடாதீங்க மாணவர்கள். தொழிலாளர்கள் இவங்க நினச்சா சாதிக்கலாம், ஏன்னா 10 அதிபதியே தம் பக்கம் இருக்கிறார். குரு வந்து 10 இடத்துக்கு அதிபதி. அப்போ இவங்க நினச்சதை சாதிக்கலாம், அந்த அளவுக்கு இவங்க மனசு வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. குரு பகவானையும் வழிபடுங்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும், புரிந்துணர்வு ஏற்படும். மீனராசி நண்பர்கள், மீனராசிக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் பேரு மதிப்பு மரியாதை உயரும், நண்பர்களால் பொருளாதாரம் உயர்வடையும், லாபம் அதிகமாக கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரம். முருகப்பெருமானையும் காளியம்மனையும் வழிபடுங்கள். இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாக மீனராசிக்கு அமையும். அடுத்தது இந்த வாரம் உள்ள சிறப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 12 இன்னைக்கு பிரதமை திதி, வளர்பிறை பிரதமை. அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை பிரதமை. இந்த பிரதமை நாட்களில் பெரும்பகுதி எந்த புது முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால எந்த புது முயற்சியும் செய்யாதிருங்கள். 30/8/2022 செவ்வாய்க்கிழமை ஆவணி 14 விநாயகர் சதுர்த்தி. இது வந்து கோயில்களில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. 31/8/2022 புதன்கிழமை ஆவணி 15 வீடுகளில் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. அப்போ விநாயகர் சதுர்த்தி முத நாள் கோயிலில் 30 31 வீடுகள்லையும் விநாயகருக்கு வழிபாடு நடக்கும். விநாயகரை வணங்குங்கள், விநாயகருக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுங்கள், விநாயகரை அர்ச்சனை செய்யுங்கள், விநாயகரை இஷ்ட தெய்வமாக ஏற்று வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். அடுத்து 1/9/2022 வியாழக்கிழமை ஆவணி 16 பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள், வராகியை வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். 2/9/2022 வெள்ளிக்கிழமை ஆவணி 17 மாத சஷ்டி, சஷ்டி விரதம் இருப்பாங்க, முருகனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. ஆகையினால் சஷ்டி விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்யுங்கள், மேன்மை கிடைக்கும். 3/9/2022 சனிக்கிழமை ஆவணி 18 காலை 10:13 முதல் அஷ்டமி ஆரம்பிக்குது. இப்போ வளர்பிறை அஷ்டமி ஆரம்பிக்குது. இந்த அஷ்டமி நாட்களில் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது, புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள். 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம்.
திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறது, 4 பாதங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இருக்குது. ஆக திருவோணமும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். கும்பராசியில் 3-4 பாதங்கள் அவிட்டம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது. ஆக 29/8/2022 அவிட்டமும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும், 30/8/2022 சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கிறது. 31/8/2022 பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் சந்திராஷ்டமும். 31ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் மீனத்தில் இருக்குது, மிச்ச 3 பாதங்கள் கும்பத்தில் இருக்குது. ஆக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு 31ஆம் தேதி சந்திராஷ்டமம். 1/8/2022 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் மீனராசியிலும், ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம், 4 பாதங்கள் மீனராசியிலும் உள்ளது. அடுத்து 2/8/2022 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 4 பாதங்களும், அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் மேஷ ராசியிலும் இருக்கிறது. ஆக மேஷத்துக்கும் மீனத்தோட கடைசி பாதமாகிய ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் 2ஆம் தேதி. 3/8/2022 அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். 3/8/2022 அஸ்வினி வந்து மேஷராசியில் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்குது. ஆக இந்த சந்திராஷ்டம தினங்கள், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாட்களில் நம்ம எந்த புது முயற்சியும் செய்யாமல், யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல், யார்கிட்டையும் அனாவசியமாக பேச்சுக்கள் வச்சுக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொள்வது, கோயில் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் மேன்மையை கொடுக்கும். ஆக சந்திராஷ்டமம் அறிந்து செயல்படுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம். என் வழிகாட்டுதல்களை பயன்படுத்துங்கள், எல்லா வகையிலும் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, சர்க்கரை உள்ளவங்க இப்போ நாட்டில் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சிருக்காங்க, இந்த டிஎஸ்பி ஹெர்பல். அந்த எண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அடிபட்டால் புண்ணு ஆறாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கால் பாதத்தில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, குத்தல், அதே மாதிரி மரத்து போகிறது, இந்த விஷயங்கள் இருக்காது. இது இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வலி, கை வலி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வலி, வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்கு, இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே எண்ணெய். அடுத்தது தீக்காயங்கள். இப்போ வண்டியில் போகிறோம், சைலன்சர் சுட்டுடுது, இந்த ஆயில் இருந்ததுன்னா உடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது, ஒரு மாதிரி அது உப்பி போய் அது புண்ணாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எண்ணெய் வந்து தடுக்குது. இது வந்து 300 பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு 300 பாரம்பரியம் இருக்குது. இந்த 300 பாரம்பரியத்துக்கு இது வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. ஆகையினால இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. இது டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனி, டிஎஸ்பி ஹெர்பல், டிஎஸ்பி வலி நிவாரணி. இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க.